நடிகர் விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி தொடங்கி இருக்கிறார். இதே ஒரு இன்னொரு ஒரு 50 ஆண்டுகள் அரசியல் கட்சியா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகத்தில் யார் வேணா வரலாம். அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்கள் கூட ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அது மாறுபட்ட கருத்து இல்லை. பட் அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை சேர்றவங்களும் உண்டு, மூழ்கி போகிறவங்களும் உண்டு. எனவே பாப்பா இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நீந்தி கரை சேர்றாரா இல்லை மூழ்கி போகிறாரான்றதை தேர்தலில் வந்து நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். அதனால் கட்சியை பொறுத்தல யார் ஆரம்பிக்கலாம். இல்லை, அவர் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ரெண்டு கட்சிக்கு தான் சரியாக பொருந்தது. ஒன்று திமுகவுக்கு பொருந்தோம், இன்னொன்று பிஜேபிக்கு பொருந்தோம். இது கூட தெரியலையே உங்களுக்கு. நாங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொய் வழக்கு ஊழல் வழக்கு போடுவாங்க, எல்லாத்துலேயும் நீதிமன்றத்தில் சந்தித்து அதன் அடிப்படையில் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அளவுக்கு வந்து நடவடிக்கைகள் வந்து இருக்குது. எங்களுக்கு எங்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல, ஆனால் எங்கள் கட்சியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொன்னோம்னா அதற்குரிய பதிலடி நிச்சயமாக நான் கொடுப்போம். நம்ம அதில் வந்து நாங்கள் திமுக பிஜேபி தான் தாக்குறது. திமுக தானே ஊழலில் மலிஞ்சு இன்றைக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட 30,000 கோடி எங்கே வச்சு தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது? அவங்க கூட இருந்த முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், அவர் இப்போ என்ன இருக்காரு? இப்போ தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அவர். அந்த மாதிரி இப்போ அவர் வந்து அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இப்போ எங்கும் எதிலும் தமிழ் போய் எங்கும் எதிலும் ஊழல் அடிப்படையில் இன்றைக்கு திமுகவுடைய அந்த கொள்கையாகவும் அதே போல் ஒரு கோஷமாகவும் அதே போல் வந்து அதான் முழக்கமாக இருக்குது. ஏன்னா அதை மைண்டில் வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து எங்களை சொல்லாத விட நாங்கள் போய் அதை போய் கருத்து சொல்லுங்கள். அதனால் அவர் சொன்ன அந்த கருத்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சி தான், ஒன்று பிஜேபி, இன்னொன்று திமுக. இல்லை இல்லை, அதாவதுங்க ஒரு விஷயம், எங்கள் ஓட்டில் யாரும் கை வைக்க முடியாது, முதல்ல அது தெரிஞ்சுங்க. எங்களுக்குன்னு பேஸ் ஓட்டு இருக்கு, அது வந்து காலங்காலமாக வந்து எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போன்று எங்களுடைய தலைவி தங்கத்தாரகி புரட்சி தலைவி அம்மா, இவர்கள் வந்து பொதுவாக உருவாக்கிய புரட்சியில் உருவாக்கிய இயக்கம் ஒரு கட்டுக்கோப்பாக அம்மா அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை வந்து கட்டி காத்து 1.5 கோடிக்கு மேற்பட்ட தொண்டராக உருவாக்கி இன்றைக்கு அந்த எடப்பாடியார் தலைமையில் 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற நிலையில் எங்கள் வந்து அடிப்படையான அந்த பேஸ் ஓட்டில் யாரும் கையை வைக்க முடியாது. எனவே அது வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், எங்களுடைய ஓட்டுகள்ன்றது யாரும் பிரிக்க முடியாது. இந்த நியூட்ரல் ஓட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீர்தூக்கி பார்ப்பாங்க அவங்க ஆட்சியினுடைய நிலைமையை. இன்றைக்கி வந்து எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, யாருக்கு கஷ்டம் இல்லை? இன்றைக்கி எல்லாரையும் கஷ்டப்படுத்திடுச்சு இந்த விடியாத அரசு, ஏழை எளிய நடுத்தர மக்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்துருக்காங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சிரமம், சட்ட ஒழுங்கு ஒரு பிரச்சனை, பாதுகாப்பு இல்லை, ஒரு தனி மனித பாதுகாப்பே போயிடுச்சு, ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு அது. அப்புறம் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி அது சரியில்லை. அப்புறம் கரப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து கரையான் மாதிரி ஒரு புற்றெடுத்து கீழேருந்து மேலே வரையில் புற்றெடுத்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு கரையான் மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஊழல் இன்றைக்கி தலைவிரிச்சாடுது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம், எலெக்ஷன் இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த நியூட்ரல் ஓட்டு எங்களுக்கு தான் வரும். அப்படி வரும்போது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், அதுலேருந்து மாறுபட்ட கருத்து இல்லை. நிச்சயமாக எங்கள் பக்கம்தான் வருவாங்க, அதில் என்ன டவுட் இருக்கா இல்லை சொல்லுங்கள். அதான் நான் சொன்ன பதில், இப்போ அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, ஒரே விஷயம் திங்க் பண்ணுவாங்க, ஆட்சி சீர்தூக்கி பார்ப்பாங்க. ஏடிஎம்கே ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சியில் பாதுகாப்பு இருந்தது, ஏடிஎம்கே ஆட்சியில் விலைவாசி கட்டுக்குள் இருந்தது, ஏடிஎம்கே ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டது, ஏடிஎம்கே ஆட்சியில் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கப்பட்டது, ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து பல்வேறு வகையில் மக்கள் வந்து பலன் பெற்றாங்க. இதை வந்து எங்கள் பக்கம் இப்போது அதே பொதுவாக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன எதிர்பார்ப்பாங்க அவங்க? டிஎம்கே ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசம்,
கரப்ஷன் ரொம்ப பேடு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து மேலே வரல எல்லாம் பார்த்தா ஒட்டுமொத்தமாக கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா விலைவாசி, இன்றைக்கி சாதாரணமாக வந்து நடுத்தர குடும்பம் வந்து ஏழை எளிய மக்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து குடும்பம் நடத்த முடியல. கேன அந்த அளவுக்கு விலைவாசி விண்ணத் தொடர அளவுக்கு போயிருக்கு இன்றைக்கி, சாதாரணமாக இல்லை. அது அவனை பாதிக்குது இல்லை, அவனை பாதிக்கும் போது அவங்க வந்து இந்த புது ஓட்டரை என்ன பண்ணுவான், பொதுவாகவே ஆல்டர்னேட்டிவ் யாரும் தான் பார்ப்பான். அப்போ நியூட்ரல் ஓட்டு இப்போ எங்கே விழும், எங்களுக்கு தான் விழும். அதனால் வந்து புது வாக்காளர்கள் இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தான் ஆதரவு அளிப்பாங்க. இல்லை இல்லை, அதாவது நான் வந்து விஜயை சிறுமைப்படுத்த விரும்பல. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், புரட்சி தலைவர் மாதிரி யாரும் இனிமேல் பிறக்க முடியாது. இனிமேல் அவர் வந்து ஒரு ஒரு தெய்வ பிறவி. அந்த தெய்வ பிறவி மாதிரி சித்தரிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அது வீழ்ச்சி. அதனால் வந்து தலைவர் வந்து தலைவர் தான், புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான். அதனால் வந்து யாரையும் நான் சிறுமைப்படுத்த விரும்பல, அதனால் உடனே நீங்கள் அப்படி போட்டுறாதீங்க. அது யாரையும் சிறுமைப்படுத்த, அது தனி இது தனி. அதனால் அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வந்து அவங்க வந்து தலைவர் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லை சிவாஜி கணேசன் மாதிரி சித்தரிச்சு, அது நம்ம செவலியர் சிவாஜி சார் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லை வேறு எந்த தியாகராஜ பாகதூர் கூட மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லை நான் வந்து பியூ இது சின்னப்பா பழைய நடிகர் இல்லையா அவரை மாதிரி கூட சித்தரிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதனால் புரட்சி தலைவர் வந்து ஆரம்பித்த கட்சின்றது யாரை எடுத்து ஆரம்பித்தார் சொல்லுங்கள். திமுகன்றது ஒரு தீயசக்தி, அந்த தீயசக்தி வந்து தமிழ்நாட்டை கபலீகரம் செஞ்சிருச்சு. அந்த தமிழ்நாட்டை வந்து இந்த தீயசக்தியிலேருந்து மீட்கணும், மீட்பதற்கு ஒரு கட்சி, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாபெரும் இயக்கம். கிட்டத்தட்ட 50 வருஷம் மேலாகி கூட இன்றைக்கும் இயக்கம் வந்து ஒரு பெரிய எழுச்சியோடு இன்றைக்கி இருக்குன்னா அவர் போட்ட விதை, அந்த விதை வந்து இன்றைக்கி வந்து ஆலமரமாக வந்துட்டு பல பேருக்கு நலல் தந்துட்டுருக்கு. அதனால் எங்களுடைய இயக்கம் வந்து எந்த இயக்கத்தோடு வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதனால் எங்கள் இயக்கத்துக்கு இன்னும் எங்கள் தலைவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் 1000 ஆண்டாலும் எங்கள் இயக்கம் நிலைத்து நிற்கும். அதனால் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். நான்